ஹாய் ஹலோ சோடா டைம்ஸ் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நில பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, ஒரு சைக்கிளை பற்றின வீடியோ தான். என்னென்னா, நான் லீவில் வீட்டில் சும்மா தான் இருந்தோம் ரெண்டு நாள் லீவுன்னு சொல்லி, பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க பேரன் வந்திருக்கான், வருண் வந்திருக்கான்னு சொன்னாங்க. அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நாளாகவே நேஷ்னல் லெவல் சைக்கிள் ரேஸ்க்காக ட்ரெயின் ஆகிட்ருக்காருன்னு சொல்லி புதுசாக சைக்கிள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் கூட ஏதோ 10,000-15,000 எடுத்துருப்பாரா இருப்போம், சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்துட்டு சைக்கிளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு. அப்போ தான் அவர் சைக்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைக்கிளை காமிச்சாங்க. சைக்கிள் ரேட்டை சொன்னோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அந்த ரேட்டுக்கு நான் ஒரு காரை எடுத்திருப்பேன், ஆனால் அது ஒரு சைக்கிள் ரேட் அவ்வளோ ரேட்டுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் அவ்வளோ ரேட்டில் என்னடா ஒரு சைக்கிள் அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது அது அவரோட ஆம்பிஷனுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீக் கூட ஸ்டேட் மீட்டு ரேஸ் நடக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காக அவர் ட்ரெயின் ஆகிட்டுருக்காருன்னு சொன்னார். சரி, நம்ம அந்த சைக்கிளை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ ரேட்டுங்கிறப்ப தான் தெரிஞ்சுது, அதோட வேல்யூ எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இதனால் வரைக்கும் நான் இந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட்லேயே ஒரு சைக்கிள் பார்த்ததில்லை. சரி, பார்த்ததுமே சரி ஒரு வீடியோ போடணுமேனு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த சைக்கிளை பற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த சைக்கிள். இதோட ரேட்டை கேட்டதுமே நிஜமானுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 1.7 lakhs, அதாவது 170,000 ரூபாய் அவன் இந்த சைக்கிளோட ரேட்டு. ஆனால் நம்மளுக்கு இது பெரிய தொகையாக தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆம்பிஷன், அதுக்காக அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, ஓட்டிகிட்ருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா ஜாவா பிராண்டோட சைக்கிள் இது. இது வந்து மேக் பண்ணுறது வந்து இத்தாலி தானே, இத்தாலியில் மேக் பண்ணி வர்றது இந்த சைக்கிள் வந்து. இவங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து சென்னையில். ஃபுல்லாக கார்பன் மெட்டீரியல் அம்மா இது தயாரித்தது, மேனுஃபேக்சர் பண்ணது ஃபுல்லாமே கார்பன் மெட்டீரியல்ஸ். பார்க்குறதுக்கு நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ரெண்டு டயர்ஸுமே டியூப் டயர்ஸ் தான், ரெண்டு வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கீர் சைக்கிள்லாம் நான் கொஞ்சம் வேறு மாதிரி கீர் சைக்கிள் தான் பார்த்துருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கீர் சைக்கிளாக இருக்குது. இதுதான் அந்த கீராமா, இது வந்து டைட் பண்ணுறக்காமா, இதுவே லோ பண்ணுறக்காம், அதாவது இந்த பல் வீல் வந்து சேஞ்ச் ஆகிறக்காமா. அது ஒரு ரன் பண்ணும்போது தான் நம்ம பண்ண முடியும், இப்போ பண்ணால் அது தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறக்காக இதை சொல்லியிருக்கேன். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற இதான் கீரு. இந்த பக்கம் சைட் கீர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பல்லோட கீர், அதாவது இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சீட்டு தான் என்னால் நிஜமாக நம்ப முடியல, ஏன்னா நான் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் உட்காரவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்க இதுக்காகவே ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. அது இந்த நம்ம நார்மல் சைக்கிள் மாதிரி நம்ம நேராக உட்காந்து ஓட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது அவரே ஓட்டுறதே பார்த்தேன், ரொம்பவுமே சாஞ்சு ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் நான் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஓட்ட முடியலனால அவரே ஓட்டி காமிப்பார், அந்த ஃபுட்டேஜ் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு, நான் இந்த மாதிரி சைக்கிள்லாம் நான் பார்த்ததில்லை. நாங்கள் நார்மலாக கீர் சைக்கிள் பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சைக்கிள் பார்த்துருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட சைக்கிள் நான் எங்கள் ஊரில் அதுவும் அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். சரி, அதான் ஒரு வீடியோ போடலாமேனு தான் இந்த வீடியோ. இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கின சைக்கிளுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நம்ப முடியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளில் ஸ்டாண்ட் கூட இல்லைங்க, என்னால் அதான் நம்ப முடியல. எப்படி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன், இதுக்கு ஒரு ஸ்டாண்டாக வாங்கியிருக்காங்க, 2,500 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க, அது வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த சைக்கிளோட ஹெல்மெட்டு தான் இந்த ஸ்டாண்டு, அவரோட ஹெல்மெட் தான் இந்த ஸ்டாண்டான். இப்படி தான் நிறுத்துவாங்களாமா எல்லாருமே, ஏன்னா இந்த சைக்கிளுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஸ்டாண்ட்லாம் எதுவும் கிடையாது. இப்படி தான் நிறுத்துவாங்களாமா எங்கே நிறுத்தினாலுமே. வேறு என்ன போட்டிருக்கு, இது இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த இத்தாலியோட சிம்பிள் போட்டிருக்காங்க, அங்கே மேக் பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த சிம்பிள் இங்கே தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வாட்டர் பாட்டில் வைக்கிறது, மற்றபடிக்கு இதுதாங்க அந்த கீர் சேஞ்ச் பண்ணுற அந்த பல், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது அப் பண்ணுறது, இது டவுன் பண்ணுறது. மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 11 வீல் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா டிஸ்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது இல்லாமல் இதில் இது நிப்பாட்டுறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் கரெக்டாக நிப்பாட்டினார், நம்மளுக்கு அது நிப்பாட்டு வரமாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா சீட்டே ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூப், எக்ஸ்ட்ரா டியூப் இது. நம்ம இந்த சைக்கிள் வந்து எங்காவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக இது யூஸ் பண்ணுறக்காக உள்ள ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான், எல்லாம்
அப்படியே ஃபுல்லாக கழட்டிக்கலாம் செட்டு, நம்மளே கழட்டி பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைக்கிளே பார்த்தீங்கன்னா இவங்க லாங்லெலாம் எங்காவது போகணுன்னா பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக கழட்டி எடுத்துகிட்டு போவாங்களாமா. பட் அவர் இந்த பேக்கிங்கை கொண்டு வராதனால நான் அதை கழட்ட முடியல, அது அந்த டூல்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரலையா, அதனால் கழட்டி காமிக்க முடியல, இல்லைனா கழட்டியே காமிச்சிருப்பேன். கழட்டினா ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குமாமா. இதெல்லாம் என்னை காமிக்கின்றா நீ, ஸோ சேட். இது ஃபுல்லாமே கார்பன் மெட்டீரியலில் பண்ணதுனால வெயிட் ரொம்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. மொத்தமாகவே இது 10-12 கேஜிக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோதான் சொன்னாங்க, 11 கேஜி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது பார்ட் பார்ட்டாக அப்படியே கழட்டி தான் எடுத்துகிட்டு போவாங்களாமா. அவங்க மேட்ச்க்கெல்லாம் போகும்போது, ரேஸ்க்கெல்லாம் போகும்போது ஃபுல்லாக எல்லாமே பார்ட் பார்ட்டு தனியாக கழட்டி எடுத்துகிட்டு தான் போவாங்களாமா. ஒரு பேக்கில் போட்டு தான் கொண்டு போவாங்களாமா. ஆனால் அந்த டூல்ஸ் கொண்டு வரனால இது நான் கழட்டி காமிக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாமே கழட்டி காமிச்சிருப்பேன். இவ்வளோ ப்ரைஸில் ஒரு சைக்கிள் இருக்கிறது நான் இவ்வளோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹெல்மெட் வேண்டாம் எனக்கு, பிடிங்க. ஏறது கூட இப்படி தான் ஏறணும்னு சொன்னாங்க. ஐயோ அம்மா, அத்தாடி எப்படி நான் ஏறி உட்காருவேன். நான் ட்ரை பண்ண முடியுமா வரும், முடியுமா? ஒன்றும் ஆகாதே. உட்கார மேலாம் உட்கார முடியாது நினைக்கிறேன்டா. இது வந்து அந்த ஷூலையே வந்து லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இவங்களுக்கு. அப்படி லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஓட்டுறக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து டப்புன்னு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ரிலீஸும் பண்ணிக்கலாம், இப்படி ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஷூ தூக்கி இது ஷூலையே வர்றது தான் இது. ஓகே ஓகே. கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க, அவர் தான் வருண். அவர் தான் இந்த ரேஸ்க்காக ட்ரெயின் ஆகிட்டுருக்காரு. அவர் போட்டுருக்க காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டால் மட்டும்தான் அந்த சைக்கிள் ஓட்ட முடியும். ஏன்னா அந்த சைக்கிள் ஓட்டணுனாலே தனியாக அதுக்குன்னே ட்ரெயின் ஆகணும். நம்ம நார்மலாக ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப கிட்டத்தட்ட அவரோட நேட்டிவ், அவங்க வீடு பார்த்திங்கன்னா காரமடை வெள்ளியங்காடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பவானி சாகர், இங்கேருந்து அது அவங்க ஊருக்கு போகிறதுன்னா கரெக்டாக ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 70 கிலோமீட்டர்ஸ் அவர் அங்கேருந்து சைக்கிளில் தான் வந்திருக்காரு. இந்த சைக்கிள் எடுத்து 3 டேஸ் தான் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட வாரண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 லேக்ஸ் சொல்லி எடுத்த சைக்கிளுக்கு வெறும் 45 நாள் தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, அது அவங்களுக்கு தெரிஞ்சும். பட் அது அவரோட ட்ரீம்க்காக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவரோட அந்த ட்ரீம் அவருக்கு அது பழிக்கணும், அவர் அந்த ரேஸில் வின் பண்ணுங்கிறக்காக என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இது மூலியமாக. மேலும் பல வெற்றிகள் பெற என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவருக்காக. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோடா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.